Hello students, in the video 12th chemistry unit 13 organic nitrogen compounds la physical properties of nitroalkanes. Nitroalkanes abdingiradhu RNO2, R abdingiradhu alkyl group. So in the nitro compound odiye physical properties pathi paapom. Lower nitroalkanes na ipo inga R irukleya, R abdingiradhu alkyl group, and the alkyl group la irukkudiya carbon oda ennikai vandu kammiya irundhuchna adha vandu lower nitroalkanes nu solvanga. In the lower nitroalkanes pathinga appadina colorless, adukku vandu endha vidhamana niramum kedaiyadhu. Adhe mari adu vandu liquids ah irukum, diravama irukum. Adhe mari nalla pleasant ana smell ah irukum, pleasant smell, நல்ல வாசனையா இருக்கும். அடுத்ததா இதுடைய solubility, sparingly soluble in water, தண்ணியில வந்து அவ்வளோ சீக்கிரத்துல கரையாது. இப்போ பொதுவாகவே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து தண்ணியில கரையாது, ஆர்கானிக் சால்வன்ட்ஸ்ல தான் வந்து கரையும். ரெடிலி சாலிபிள் இன் ஆர்கானிக் சால்வன்ஸ். ஆர்கானிக் சால்வன்ட்ஸ்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பென்சின், அப்புறமேட்டுக்கு அசிட்டோன், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாமே வந்து இந்த நைட்ரோஆல்கேன்ஸ் வந்து ஈஸியாக கரைஞ்சிரும், தண்ணியில் வந்து கரையாது. அதே மாதிரி இதோடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும், பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் அதோடைய போலார் நேச்சர், அந்த நைட்ரோ குரூப் இருக்கு இல்லையா, அந்த என்வோட்டு குரூப்புடைய போலார் நேச்சர் தான் காரணம். போலார் நேச்சர்னா என்னென்னா, ஒரு காம்பவுண்ட்லேயோ இல்லை ஒரு மாலிகுல்லையோ ஒரு ஆட்டத்துலேயோ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் கிளவுடு டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடியதை வந்து போலார் நேச்சர்னு சொல்லுவாங்க. இப்போது ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை வந்து கொடுத்து ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் ஏற்படுத்திக்கும், அதுக்கு பேர் கோவலண்ட் பாண்டு. இந்த மாதிரி ஏற்படுத்திக்கிட்டாலுமே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இப்போ இதுவும் ஹைட்ரஜன் இதுவும் ஹைட்ரஜன், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இங்கே நைட்ரஜன் ஆக்சிஜன் பார்க்கும்போது ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த எலக்ட்ரானை வந்து அந்த பக்கம் நோக்கி இழுக்க பார்க்கும். ஸோ அதனால் வந்து எலக்ட்ரான் கிளவுடு வந்து ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ இந்த நேச்சர் இருக்கிறதுனால தான் வந்து இதோடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நைட்ரேட் காம்பவுண்டோட கம்பேர் பண்ணும்போது நைட்ரோ காம்பவுண்டுக்கு அதிகமான பாயிலிங் பாயிண்ட் இருக்குங்கிறாங்க. அதுக்கு காரணமும் இந்த போலார் நேச்சர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், CH3 N டபுள் பாண்ட் ஓ, இது வந்து நைட்ரோ ஃபார்ம், நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே வந்து தான் வந்து போலார் நேச்சர் இருக்குது, அதனால் இதோடைய பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம். இதே நைட்ரைட் ஃபார்ம்னா என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு புரோட்டான் வந்து இந்த ஆக்சிஜன்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். பாருங்கள், CH2 டபுள் பாண்ட் NOH, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த போலார் நேச்சர் இருக்காது, சரிங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க நைட்ரோ ஃபார்மோட கன்ஃபார் பண்ணும்போது நைட்ரைட் ஃபார்முக்கு பாயிலிங் பாயிண்ட்டு கம்மியாக தான் இருக்கும்.